யூகத்தின் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து 35,000 கோடினா என்னென்ன திட்டங்கள் போட போகிறாங்க. நான் கேட்குறது, அந்த நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு நேற்று இந்த மின்வாரியத்தினுடைய பணிகளை செய்யலாம். எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் தங்கமணிகிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வியை 10 மாதம் கழித்து இப்போ முன் வச்சுருக்காரு. கடந்த அதிமுக ஆட்சியில், கடந்த பிஜேபியினுடைய சப்போர்ட்டோடு நடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை இப்பொழுது வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்கணும். ஒரு புரிதல் வேணும் சார், ஒரு புரிதல் வேணும். என்னன்னா, ஒன்று நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும், அந்த பக்குவம் இல்லைன்னா அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும். உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுகின்ற இயக்கம் அல்ல திமுக, பயப்படுகின்ற முதலமைச்சர் அல்ல மாநில தளபதி அவர்கள். அப்போ ஒரு மிரட்டல் உருட்டல் தோணியில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதில்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இதோட நிறுத்திக்கணும். அவர் ஐபிஎஸ் படிச்சிருப்பாரா அப்படின்னாரு. நான் திருப்பி அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, எங்க இது எங்கிட்ட ஏங்க இந்த கேள்வி கேட்குறீங்க, சம்பந்தப்பட்ட நபர்கிட்டயே கேளுங்கன்னு சொன்னேன். அந்த உண்மை தன்மை தெரியாமல் அவதூறு பரப்பக்கூடிய ஒரு கூடுதலான இந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார். உள்ளபடியே பொது வெளியில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். உண்மை தன்மையை சொல்லணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா சட்டப்படியான நடவடிக்கை நிச்சயமா இருக்கும். யூகத்தின் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து 35,000 கோடினா என்னென்ன திட்டங்கள் போட போகிறாங்க. நான் கேட்குறது, அந்த நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு நேற்று இந்த மின்வாரியத்தினுடைய பணிகளை செய்யலை. அப்போ ஒரு தரமில்லாத நிறுவனம் அப்படின்னு சொன்னால், எப்படி 2019 கடந்த அதிமுக ஆட்சியில் இவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பிஜேபி அதிமுக தானே கூட்டணியில் இருந்துச்சு, அவங்க தானே வந்து இதற்கான ஒப்பந்த பணிகளை கொடுத்துருக்காங்க, இவங்க தானே டெண்டர் வந்து பிஹெச்இஎல் நிறுவனமும் பிஜிஆர் நிறுவனமும் பங்கு பெற செய்து, ஏன் அப்போவே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுருக்கலாமே கடந்த அதிமுக ஆட்சியில். இவர் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டுக்கள் மறந்தாரா இல்லை மறைச்சாரான்னு தெரியல, இல்லை இவருக்கு புரிதல் இல்லையான்னு தெரியல. புரிதல் இல்லை அப்படின்னா யார் சொன்னால் இவர் புரிஞ்சுக்க முடியுமோ அது போன்ற இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த புரிதலை இவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் தங்கமணிகிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வியை 10 மாதம் கழித்து இப்போ முன் வச்சுருக்காரு. உள்ளபடியே இந்த நேரத்தில் சொல்லணும்னா, கடந்த அதிமுக ஆட்சியில், கடந்த பிஜேபியினுடைய சப்போர்ட்டோடு நடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை இப்பொழுது வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்குறோம். எனவே இதே தான் வந்து நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் முறையாக மின்சாரம் வழங்கப்பட முடியல, மின்வெட்டுகள் ஏற்பட்டன. ஆனால் தமிழகத்தில் ஒரு நொடி பொழுது கூட மின்வெட்டு இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து அந்த நிலக்கரி பற்றாக்குறை காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் அவர்கள் கண்காணித்து சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததன் அடிப்படையில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டன. குறிப்பாக இன்றைக்கி அவங்க சில பேர்த்துக்கு சில ஆசைகள் இருக்கும், சில பேர்த்துக்கு சில ஆட்சிகள் இருக்கும், இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு அவப்பெயர் ஆட்சிக்கு வந்துடாதா அப்படிங்கிற அந்த ஆசைகள். குறிப்பாக அந்த ஆசையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மாநில தலைவருக்கு நான் சொல்கிறது, நீங்கள் பார்ப்பது காணல் நீர். போன்ற நிறுவனங்கள், தரமற்ற நிறுவனங்களுக்கு கூறுறாங்க திமுக, இதுதான் திமுகவினுடைய டெவலப்மெண்ட் மாடல் அப்படின்னு உங்களை கமெண்ட் பண்ணுறாரு. குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும் கட்டுமான துறையிலையோ இதிலையோ கொடுக்கறது தான் சார். நான் ஏற்கனவே ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த டெண்டர், இந்த ஒப்பந்தம் வந்து மே மாதத்திற்கு பிறகு விடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அல்ல, டெண்டர் அல்ல. இது 2019 கடந்த அதிமுக ஆட்சியில் இவர்கள் தூக்கி பிடித்த, கடந்த அதிமுக ஆட்சியில் பிஜேபியரால் காப்பாற்றப்பட்ட, கடந்த அதிமுக ஆட்சியில் விடப்பட்ட டெண்டர். அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு நீதிமன்றத்தினுடைய வழக்கின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதுவும் போர்டு அப்ரூவல் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதமே அதற்கான அனுமதிகளை கொடுத்து அந்த அடிப்படையில் இப்பொழுது அதற்கான பணிகளை தொடங்கப்பட்டிருக்கின்றன. எனவே பிஜிஆர் நிறுவனங்கள் வந்து இருப்பு இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட அதற்கான நிதி ஆதாரங்கள் இருக்கா இல்லையாங்கிறது கடந்த அதிமுக ஆட்சியாளர் சிந்தித்து பார்த்துருக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்களே வந்து அந்த நிறுவனங்கள் சம்பந்தமாக எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன மின் திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்கன்னு நம்மளே பார்க்க முடியும். ஆக ஒரு டெண்டரில் வந்து பிஹெச்இஎல் நிறுவனமும் கலந்துக்குது, பிஜிஆர் நிறுவனமும் கலந்துக்குதுன்னா
அந்த ரெண்டு நிறுவனங்களும் தகுதி இருக்கா இல்லையாங்கிறது பிரைஸ் பிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டெண்டர் இறுதி செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் கடந்த அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் சரிபார்த்து தானே இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ யார் செய்த தவறுகள், யார் அந்த காலகட்டங்களில் தரமான நிறுவனமாக தரமில்லாத நிறுவனமாக இறுதி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? இன்றைக்கி ஒரே ஒன்று, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 4,442 crore மூன்றாண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட திட்ட மதிப்பீடு, இன்றைக்கி இந்த டெண்டர் நம்ம கேன்சல் பண்ணி புது டெண்டருக்கு போகிறோம் அப்படின்னு வைங்க, ஒரு 500 crore இல்லை ஒரு 600 crore இல்லை ஒரு 1,000 crore இதற்கான திட்ட மதிப்பீடு உயர்ந்து வருகிறது அல்லது அதற்கான மதிப்பீடுகள் கூடுதலாக வருதுன்னு சொன்னால் அப்போ எல்லோரும் நீங்களே கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் அதே ஒப்பந்த புள்ளி கொடுத்துருக்கலாமே, ஏன் ரத்து பண்ணீங்க? ரத்து பண்ணதுனால தானே இப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு 10-15% வந்து அதற்கான மதிப்பீடுகள் கூடியிருக்கு அப்படிங்கிற அந்த வினா எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக நாங்கள் ஒரு பைசா கூட கடந்த திட்ட மதிப்பீட்டில் வந்து கூட்டாமல் அதற்கான அதே மதிப்பீட்டில் தான் இப்போ அதற்கான பணிகள் முன்னெடுத்திருக்கு. அதுவும் வந்து இப்போ எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல, ஏற்கனவே கடந்த ஆட்சியில் போர்டு அப்ரூவல் அடிப்படையில் தான் இப்போ அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. விரைவாக இந்த பணிகளை முடிக்கணும். ஏன்னா 2006-11 போடப்பட்ட திட்டம் சார், 2006-11 போடப்பட்ட திட்டம் 10 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. இப்போ எப்படி வந்து கடந்த அதிமுக ஆட்சியில், நான் தான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தி அப்படிங்கிறது வெறும் 53 MW தான் கடந்த அதிமுக ஆட்சியில் கூடுதலான உற்பத்தி நிறுவுதிறன் அமைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னேன். அதுவும் கொள்கை வள குறிப்பிலே ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தோம். சில பேருடைய கனவு, சில பேர் சினிமாலெலாம் வரும், என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு முடிகிறதுக்குள்ளே ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருவாங்க ஒரு சிலர் அந்த சினிமாவில். அது மாதிரி ஏதோ தன்னுடைய பணிப்பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வந்தோடனே குறுகிய காலத்திலே ஒரு உயர்ந்த நிலைகளை அணைஞ்சிரு பேர்னு சில பேர்த்து கனவு இருக்கலாம். நான் சில பேர்னு சொல்கிறேன், நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த மாதிரி வந்து அரசியலில் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகாமல் ஒரு எந்த நிலையும் அடையாமல் ஒரு உயர்ந்த இடத்துல ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கிடைச்சி உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னா ஒரு புரிதல் வேணும் சார், ஒரு புரிதல் வேணும். என்னென்னா ஒன்று நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும், அந்த பக்குவம் இல்லைன்னா அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும். அது இல்லாமல் பொதுவெளியில் மக்கள் மத்தியில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அரசின் மீது குற்றச்சாட்டுகள் சொல்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது. இனி வரக்கூடிய காலங்களில் புரிதலோடு, நல்ல புரிதலோடு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையோடு குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நான் இன்னும் கூட வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த இடங்களில் தவறு நடந்தாலும் ஒரு சிலருடைய எண்ணங்கள், ஒரு சிலருடைய எதிர்பார்ப்புகள் இங்கே நடக்காது. இன்னும் கூட நான் அதில் பார்த்தேன், சிஏஜி அது இதெல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுகின்ற இயக்கம் அல்ல திமுக, பயப்படுகின்ற முதலமைச்சர் அல்ல மாண்பு தளபதி அவர்கள், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இது போன்ற ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்புகளை ஏவி விடக்கூடிய அளவில் அதனுடைய அர்த்தங்கள் அதில் நல்லா பார்த்தியா தெரியும். அப்போ ஒரு மிரட்டல் உருட்டல் தோணியில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதில்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் இத்தோடு நிறுத்திக்கணும். சில பேர் கேட்டாங்க, இப்போ நான் வரும்போது கூட காரில் வரும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, பேட்டி பார்த்தீங்களான்னு கேட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், உண்மையிலுமே அவர் ஐபிஎஸ் படிச்சிருப்பாரா அப்படின்னாரு. அப்புறம் நான் திருப்பி அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க இது எங்கிட்ட ஏங்க இந்த கேள்வி கேட்குறீங்க, சம்மந்தப்பட்ட நபர்கிட்டயே கேளுங்கன்னு சொன்னேன். அதாவது ஒரு ஒரு யாருக்கு சில சந்தேகங்கள் வரணும்னா ஒரு விவரம் தெரியாதவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் வரலாம், இதெல்லாம் எங்கெங்கே இருந்து வந்துச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. முழு விவரங்களும் தெரிஞ்சதாக எல்லோரும் நம்ம நினச்சிட்ருக்கோம். வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது அவருக்கு எங்கிட்ட காரில் வரும்போது அவர் கேட்ட மாதிரி தான் நம்மளும் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதாவது பொதுவாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு முதல்ல ஒரு புரிதல் வேணும், இதை பற்றி நம்ம பேசுகிறோம், இதனுடைய உண்மை தன்மை என்ன, இந்த குற்றச்சாட்டுகள் சொன்னால் சரியாக இருக்குமா, இல்லை இந்த குற்றச்சாட்டு சரியானதா, இது எந்த காலகட்டத்தில் நடந்தது, எந்த ஆட்சியில் நடந்தது. இப்போ 3% வைப்பு தொகை டெபாசிட் வந்து இருந்தால் போதுமானது அப்படின்னு யார் அனுப்பிச்சிருக்கான், ஒன்றிய அரசு. எப்போ அனுப்பிச்சிருக்கு, 2020 நவம்பரில் அனுப்பிச்சிருக்காங்க, 12ஆம் தேதி ஒரு சர்க்குலர் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலரே வந்து இப்போ அனுப்பப்பட்ட அந்த ஒரு சுற்றறிக்கையே வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருக்கே தெரியாமல் இருக்கிறவர், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அப்புறம் காரில் ஒருவர் சொன்ன பதிலுக்கு தான் ரெண்டும் மேட்ச் ஆகும் சார். நான் ஒரே ஒன்று தான் கேட்குறேன், உறுதியாக இருக்கேன் சார். என்னென்னா அவருடைய அந்த பேட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன, கோபாலபுரத்திலிருந்து அதற்கான
பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது எங்கே நடந்துச்சு, எதன் மூலியமாக நடந்துச்சு, எங்கே அவங்க அக்கௌண்ட்டில் போச்சு, இதில் வந்து எதுவுமே வந்து அதாவது வந்து மறைச்சி செய்ய வேண்டியதே கிடையாது. இது வந்து டெண்டர் ஒர்க்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக வெளிப்படைத்தன்மையோடு நடக்கிறது. இப்போ ஏதோ ஒரு இடங்களில் வந்து அதற்கான இருக்குன்னா, இந்த நிறுவனங்கள் வந்து 10-12 ஆண்டுகளாக மின் உற்பத்தியில் பல மாநிலங்களில் திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே இந்த திட்டங்கள் மின் திட்டங்களுக்கான பணிகளை அவங்க செஞ்சு டெண்டர் எடுத்து அந்த பணிகளை நிறைவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. ஆக பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு அவதூறு பரப்புகின்றவர், அதனுடைய உண்மை தன்மை தெரியாமல் அவதூறு பரப்பக்கூடிய ஒரு கூடுதலான இந்த கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார். உள்ளபடியே பொதுவெளியில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், உண்மை தன்மையை சொல்லணும், இல்லை மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா சட்டப்படியான நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். ஸோ டாஸ்மாகில் மது பாட்டிலுடைய விலையை சமீபத்தில் போட்டிருக்கு 20 ரூபா, அதுக்கு நம்ம சில பிராண்ட்லாம் வந்து எல்லா கடையும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம் சார். எதாவது சொல்லிடுறேன், நான் நடந்த நடைமுறைகளை சொல்றேன். ஏற்கனவே பல கட்டங்களாக பல கட்டங்களாக புகார் வரப்பட்டதன் அடிப்படையில், இப்போ நீங்கள் ஒரு கடை நம்பர் சொல்லி இந்த கடையில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது மாதிரி இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து 130க்கும் மேற்பட்டோர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது துறை செய்தியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய 5300 கடைகள்லையும் ஒரு சில கடைகளில் இது போன்ற தவறுகள் நடக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் ஒரு அவப்பெயரை உருவாக்குறாங்க. சில நேரங்களில் சமூக வலைத்தளங்கள்லேயே பேசப்பட்ட அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், அது சம்மந்தமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு சில செய்திகளை வெளியிடுறீங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இப்போ அந்த தொழிற்சங்கங்கள்லாம் அரசுக்கு நிர்வாகத்துக்கு எதிரான ஒரு போராட்டங்களை நடத்துகிறாங்க. இப்போ ஒரு தவறு செஞ்சவங்களை நாங்கள் வந்து பணியிட நீக்கம் விசாரித்து தான் பணியிட நீக்கம் துறை ரீதியாக எடுக்கிறாங்க. அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கும்போது தொழிற்சங்கங்கள் அங்கே போராட்டம் நடத்துங்கிறது போது அந்த செய்திகளும் நீங்கள் தான் வெளியிடுறீங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ இந்த மாதிரி வந்து கூடுதலான விலைக்கு விற்கிறாங்க, துறை ரீதியாக அவங்க மேலே விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அல்லது பணியிட மாற்றங்கள் செய்கிறாங்க. பணியிட மாற்றங்கள் எதனால் செய்கிறோம்? புகார் வரப்பட்டதன் அடிப்படையில் தவறுகள் செய்கின்ற மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது அல்லது பணியிட மாற்றம் செய்வதனால துறை ரீதியான நடவடிக்கை.